பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய இறை வார்த்தை லூக்கா 6:41. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சீராக்கின் ஞான நூல் ஒருவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவரது குணத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவுரை சொல்கிறது. ஒருவருடைய குண நலன்களை அவருடைய வார்த்தைகளை வைத்து எடை போடலாம் என்பதுதான் அதனுடைய பொருள். இயேசுவின் காலத்தில் சட்டத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் பாமர மக்களை அச்சுறுத்தினார்கள். கடவுளின் பெயரால் மூட பழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். இதைத்தான் இயேசு வன்மையாக கண்டிக்கிறார். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா என்ற கேள்வியை அவர்கள் முன் வைக்கிறார். நம்மிடம் 1000 குறைகள் வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி பேசுவதோ அல்லது அவர்களுக்கு அறிவுரை கூறுவதோ சிறந்தது அல்ல என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. முதலில் நம்முடைய தவறுகளை கவனிப்போம், அதை திரித்து கொள்வோம். அப்போதுதான் மற்றவர்களுடைய குறைகளை நாம் சுட்டி காட்டுவதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது. ஜெபம் செய்வோம். தந்தையே இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நாங்கள் பிறரை குறை காண்பதிலும் அவர்களுடைய குற்றங்குறைகளை சுட்டி காட்டுவதிலும் கவனமாக இருந்திருக்கிறோம். அதே சமயத்தில் எங்களிடம் 1000 குறைகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாங்கள் கவலைப்பட்டது இல்லை. இதோ எங்களுடைய குறைகளை நாங்கள் கண்டு அதை திருத்தி கொள்ளுகின்ற நல்ல மனதையும் எந்த ஒரு சூழலிலும் அடுத்தவரை புண்படுத்தாமல், அடுத்தவர்களை அவமானப்படுத்தாமல், அடுத்தவர்களை பற்றி அவதூறாக பேசாமல் இருக்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். எல்லாரும் என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்ற ஒரு சகோதர வாஞ்சையோடு எல்லாரிடமும் பழகுகின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.